பள்ளி சிறுவர்களை பள்ளியாக மாறி வருவதற்கு தலைவர் கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சீர்திருத்த பள்ளிகளில் அடைக்கப்பட்டுள்ள இளம் குற்றவாளிகள் மீதான விசாரணையை துரிதப்படுத்தி உரிய பாதுகாப்பு மற்றும் நீதி கிடைத்திட அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் உள்ள புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் மாணவர்கள் முப்பத்தி மூன்று பேர் தப்பியோடி நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சீர்திருத்த பள்ளிகளை உடனடியாக சீரமைத்து அந்த குற்றங்கள் மீதான விசாரணையை துரிதப்படுத்தி இளம் குற்றவாளிகளுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் நீதி கிடைத்திட இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார் மூன்று ஆண்டுகளில் நூறு மாணவர்களுக்கு மேல் சீர்திருத்த பள்ளிகளில் இருந்து தப்பியோடியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளதை கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் தப்பி சென்ற சிலரை மீண்டும் சிறையில் அழைத்துள்ளதையும் தப்பியோட முயன்ற சிறுவர்களை காவலர்கள் சிறைபிடிக்க போது தங்கள் உடலை தாங்களே பிளேடால் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்பது மிகவும் வேதனைக்குரியது என அவர் கூறியுள்ளார் சிறுவர் சீர்திருத்த பள்ளியா அல்லது சிறுவர்களை சீரழிக்கும் பள்ளியா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி அனைவரின் மனதிலும் எழுந்துள்ளதாக கேப்டன் தெரிவித்துள்ளார் அரசால் நடத்தப்படும் பள்ளிகள் விடுதிகள் சிறுவர் சீர்திருத்த சிறைச்சாலைகள் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் பராமரிப்பின்றி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள கேப்டன் அங்கு இருக்கும் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே மனிதாபிமான அடிப்படையில் அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் அவர்களை தினந்தோறும் அக்கறையோடு கவனிக்கும் வண்ணம் நல்ல மனநல மருத்துவர்கள் நல்ல உணவு படிப்பு வசதி ஆரோக்கியமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நீதி நெறிகளை தரும் நூலகங்கள் போன்றவற்றை உருவாக்கி உண்மையான சிறுவர் சீர்திருத்த பள்ளியாக நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் சிறு வயதிலேயே இவர்கள் இந்த நிலைக்கு போக காரணம் மதுப்பழக்கமும் போதைப் பழக்கமும் தான் என கேப்டன் தெரிவித்துள்ளார் முப்பத்தி மூன்று பேர் தப்பித்து செல்லும் வரை இந்த சிறுவர்கள் கண்காணிக்கப்படவில்லை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அவர் கூறியுள்ளார் ஒரு நாளில் எடுத்த முடிவு போல் இல்லாமல் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு செய்த இந்த சிறுவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் அளவு காவல்துறை கவனக்குறைவாக உள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது என அவர் தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு கவனமுடன் செயல்பட வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளாா்